அழைக்கிறான் மாதவன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மஞ்சுளா. நான் வந்து திருமாறன் பிரதரோட ஃபஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணோம், அண்ட் ஃபிஃப்த்து பேட்ச் அட்டன் பண்ண பிரம்ம முகூர்த்த கிளாஸு. ஃபஸ்ட் பேட்ச்சில் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையா, அதாவது பாசிட்டிவாக நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நீங்கள் அதாவது இப்போ ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை உடனே பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க. பட் நான் வந்து அப்படி இல்லை, நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி தான், கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து அந்த கிளாஸ்க்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டைமிங்ஸ் வந்து சேவ் ஆச்சு எனக்கு. ஸோ அது இப்போவும் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் ஃபினான்ஷியலாக வர வேண்டியது எல்லாமே அந்த இது பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு. ஹெல்த் வைஸும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமே கருணையாக இருக்கிறதுக்கு வந்து அந்த ஹார்ட் இது வந்து சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறமே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்பப்போ ஏதாச்சும் ஒரு பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த சக்ரா இது பண்ணதுக்கப்புறம், மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து எல்லாருமே அட்டன் பண்ணணும், இது பயனடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு இடத்துல தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுறேன், வாழ்க்கையில் வந்து லாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அதிகமாக நான் கவுன்சிலிங் பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டு ஒன் செஷன் பேசும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு பாத் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சைடில் போகும்போது அவங்க ஒரு பர்சனை வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இது சரியாக வராமல் இருக்குமோ சரியாக வராதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது அவங்கள லாஸ் பண்ண மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி கம்பெனிக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு வேலை இந்த வேலை பார்க்காம நம்ம வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்கலாமோ, இவ்வளோ நாள் இந்த நேரத்தை வந்து நம்ம வீண் அடிச்சிட்டோமோ அப்படின்னக்கூடிய இந்த மாதிரி பல வகையான குழப்பங்கள் சில நேரங்களில் ஏற்பட்டுரும். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாராவது வந்து தூண்டி விட்ருவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாரு உன் கூட படித்த பொண்ணு தான் இப்போ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ போய் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்க, ஆஃபீஸில் போய் இப்பயும் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி தூண்டி விடும்போதும் சரி, அதே மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது வந்து ஒருத்தவங்க ஃபெயிலியராக இருக்கிறாங்க அப்படின்னா, பாரு இதெல்லாம் முடியுமா உன்னால், அவங்களே அதை ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபெயிலியர் ஆகி இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க, அப்போ நீ பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னக்கூடிய சில விஷயங்கள்லாம் எங்கேயாவது கேள்விப்படும் போது யாராவது வந்து உங்களுக்கு சொல்லும்போது அதிலிருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நம்மளால முடியாதோ, நம்ம வந்து கரெக்டான பாதையில் போகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். சில நேரத்தில் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும், ஆம் ஐ ட்ராவலிங் த ரைட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி. அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னா, கொஞ்சம் கண்மூடி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எந்த மாதிரியான யோசனையாக இருக்கணும் அப்படின்னா, கண்மூடி யோசிக்கும் போது உண்மையாக இது மற்றவங்க சொல்கிறதால இந்த மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கா, இல்லை உண்மையாகவே எனக்கு ஃபேட் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். உண்மையாகவே உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆயிருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் அதிலிருந்து விலகி வேறு எதில் உங்களுக்கு போகணுன்ற ஆசை வருதோ, எதில் உங்களுக்கு முழு கவனம் இருக்கோ அதில் நீங்கள் பாதையில் கவனம் செலுத்துங்க. இல்லைங்க எனக்கு வந்து மற்றவங்க சொல்கிறதுனால தான் மனம் சஞ்சலப்படுது, ஆனால் இதை எனக்கு முழு நோக்கம் இதில் சாதிக்கிறது தான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் போயிட்டே இருக்கலாம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கான காரணம், உங்களை லாஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறக்கான காரணமே என்ன அப்படின்னா, இன்னொருத்தவங்களை உங்களோட லைஃப்போட நீங்கள் கம்பேர் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சொன்னது தான், இப்போ என் கூட படித்த பொண்ணு வந்து நல்லா யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டா, என் கூட படித்த பொண்ணு நல்லா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ நல்லா டெவலப் பண்ணி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நல்லா லிங்க் பண்ணி போயிட்டுருக்காங்க, பெரிய பெரிய லெவலில் அவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவங்களோட லைஃப் கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம இங்கே இழந்துட்டுருக்கோம் அப்படின்னு கூடிய விஷயம் தான். அதனால் யாருக்கூடையும் அவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களோட லைஃப்பும் இங்கே வேறு வேறு, எல்லாருக்குமே வந்து ஒரே சாப்டர் கிடையாது, எல்லாருமே ஃப்ரம் சேம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலுமே வந்த இடம் வந்து ஒன்றாக இருந்தாலும், ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு சாப்டர்ஸ் இருக்குது, அவங்க அந்த சாப்டர் தான் படித்தாகணும். அவங்க பண்ணக்கூடிய சாப்டரை இவங்க படித்து எக்ஸாம் எழுதினாலும் அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன சாப்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சாப்டரில் நீங்கள் படித்து எழுதினா தான் உங்களுக்கான மார்க்ஸ். அப்போ ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி சாப்டருக்கு ஒரு தனித்தனி எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா அது சரிவர இருக்காது, அது நீங்கள் முழுமையும் பெற முடியாது. அப்போ எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா அப்படின்னக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். ஏன் இதை சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் தான்.
நீங்கள் இதை வந்து மறுக்கவே முடியாது. எல்லாமே வாழ்க்கையில் அனுபவங்கள் தான். அப்படி இருக்கும்போது சக்ஸஸ்ஸு ஃபெயிலியரு இதெல்லாத்தையுமே நீங்கள் எப்படி குறிப்பிட முடியும்? இது வந்து ஃபெயிலியருங்க, இது சக்ஸஸ்ங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி குறிப்பிட முடியும்? அப்படி கிடையாது, எல்லாமே அனுபவங்களாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, இந்த 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அமையவே இல்லை, நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு வேலையில் கிடைக்கவே இல்லை அப்படின்னும் போது திரும்ப நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கற்றுக்கிட்ட அனுபவம் வேஸ்ட்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அனுபவங்கள் என்றைக்குமே அந்த காலங்கள் வீணடிக்கப்படவில்லைன்றது தான் என்னோட கருத்து. இப்போது ஒருத்தர் 2 வருஷமாக சும்மாவே உட்கார்றாருன்னு வச்சுப்போம், ஒன்றுமே பண்ணல. நான் சொல்கிறது நீங்களாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்களாவது சில அனுபவங்களை கெயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒருத்தர் ஒன்றுமே பண்ணல, டெய்லியும் அவரோட வேலை என்னன்னா சாப்பிட்றது தூங்குறது, திரும்ப சாப்பிட்றது தூங்குறது, திரும்ப காலையில் எழுந்திரிக்கிறது, இதே வேலையை தான் 2 வருஷமாக பண்ணுறாரு. வேறு எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்னக்கூடிய பட்சத்தில் அவரும் அவரோட வாழ்க்கை இழந்திருக்கிறாரா அப்படின்னா அதுவும் அவருக்கு கிடைச்ச அனுபவம் தான். இப்போ அந்த 2 வருஷம் சும்மா காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப தூங்குறாரு, திரும்ப காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்குறாரு அப்படின்னு கூடிய அனுபவம் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களான்னா நிச்சயமாக கிடையாது, ஆனால் அவர் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது 2 வருஷமாக இருந்தால் உடல் என்னென்ன மாதிரியான நிலைக்குள்ள போகுது, அவரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது உங்ககிட்ட கேட்டால் தெரியாது, அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அவர் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த ஒரு விஷயம் காசாக மாறுமா, இந்த ஒரு விஷயம் பணமாக மாறுமா, இது எந்த இடத்துல யூஸ் ஆக போகுது அப்படின்னா எந்த இடத்துல வேணால் அது பயன்படும், எந்த இடத்துல வேணால் பயன்படும். இப்போது மூவி எடுக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஹீரோ வந்து உட்கார்றாரு, ஹீரோயின் வந்து உட்கார்றாங்க. அப்போ ஹீரோவுக்காகவே ஹீரோயினுக்காகவே வெயிட் பண்ணும்போது அந்த டைமில் என்னென்னலாம் அவரோட செய்கை பண்ணணும் அப்படின்றத முன்னாடி உட்காந்து அதை லேர்ன் பண்ணி எழுதுவாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து அவங்க என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூடியதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அந்த இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே அவங்க எது அப்சர்வ் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை அதை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. சும்மா அந்த டேபிளில் இருக்கக்கூடியது ஒன்று திருவுறதா இருக்கட்டும், டம்ளர் எடுத்து இப்படி ஓரம் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த லேர்ன் பண்ண விஷயத்தை தான் இங்கே அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒரு பழத்தை அழகாக எடுக்கிறாங்க, இல்லைனா அது கரெக்டாக இருக்காது. அப்போது அந்த அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தில் இருந்து நீங்கள் மிஸ்ஸே ஆக மாட்டீங்க, எல்லாருமே அனுபவத்தில் தான் இருப்பீங்க. அப்போ வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கே தவிர யாருக்கும் அனுபவம் கொடுக்காமல் இல்லை. நீங்கள் சக்ஸஸ்ஸு ஃபெயிலியர்னு சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தால் சக்ஸஸ்ஸு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா ஃபெயிலியர் நினச்சிக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. இப்போது அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைலட் ஆகணும்னு ஆசை அப்படின்னு கூடிய பட்சத்தில் அவருக்கு அது நடக்கலை, அப்போ அவரோட ஃபெயிலியரா இல்லையே? அதை விட இயற்கை வேறு ஒரு பெரிய விஷயம் வச்சுருந்ததில் 3 படைக்கும் தளபதி ஆகுச்சு இல்லை? அப்போ எது சக்ஸஸ் எது ஃபெயிலியரு? நீங்கள் எது சக்ஸஸ்ன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது நடந்தாலும் சக்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது தாண்டி வேற ஏதாவது நடந்துச்சுன்னா சக்ஸஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது, அது அனுபவத்தை கொடுக்குது. இப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வேலை பார்த்தாலும் திரும்ப ஏதோ பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்த அனுபவத்தை வைத்து இந்த பிஸ்னஸ் உங்களால் நடத்த முடியும். இல்லை இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வைத்து நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல ஏதோ இந்த மாதிரியான அனுபவங்கள் தேவைப்படும் போது நீங்கள் தான் அங்கே டாப்பாக இருப்பீங்க. அதனால் வாழ்க்கையில் எல்லாமே அனுபவங்கள் தானே தவிர அந்த இடத்துல ஏதோ இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை என்றைக்குமே நம்ம நினச்ச மாதிரி பயணம் பண்ணி போகிறதே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கலாம், எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான அனுபவம். இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அது முடியலை அப்படின்னக்கூடிய பட்சத்தில் என்னென்னா அது எனக்கு அங்கே கொடுக்கப்படலை, இப்போ அது எனக்கு கொடுக்கப்படலை, நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை போகாது. இன்றைக்கி நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அது நடக்கல அப்படின்னா ஒன்றே எனக்கு சஃபர் ஆகுது அப்படின்னக்கூடிய பட்சத்தில் அப்படி அது நடக்கவே நடக்காதுன்றதான் ஒரு விஷயம். வாழ்க்கையில் அடுத்த ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது, உங்களுக்கு பயம் தான் இருக்கும். அப்போது என்ன நடக்க போகுதுன்றதே தெரியாமல் நீங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ள இருந்துக்கிட்டு என்னென்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள், அது இறைவனாலும் கொடுக்கணும்னு இருந்தாலும் கொடுக்கும், இல்லை இந்த ஒரு விஷயம் கொடுக்கக்கூடாது வேற ஒரு விஷயம் இதை விட உங்களுக்கு பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னா இயற்கை அதை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்போது நீங்கள் சஃபர் ஆகாதீங்க, லாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் மீது பாரத்தை போட்டு பண்ணக்கூடிய செயல்களை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இறைவனால் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை நினச்சி நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. என்றைக்குமே இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து இப்போ நான் என்ன ஆக்ஷன் பண்ண முடியும் அதை மட்டும் பண்ணுங்கள். இல்லைங்க நான் இந்த வந்து இதை நான் படிக்கலான்ட்ருக்கேன், அதை படிக்கலான்ட்ருக்கேன், இந்த வேலையில் போய் நான் ஜாயின் பண்ணலான்ட்ருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக தோணுது அப்படின்னா அதில் ஃபெயிலியர் என்ன சக்ஸஸ் என்ன அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கூடிய முழு டேட்டா பேஸ் எடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. எடுத்து எதை அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முழுமையான எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் முழுமையான எஃபர்ட் போடல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து டவுனாக தான் இருக்கும். அப்போ முழுமையான எஃபர்ட் போட்டும் உங்களுக்கு எதுவும் வரலை அப்படின்னு கூடிய பட்சத்தில் அதை இறைவன்கிட்ட விட்டுருங்க.
நீங்கள் லாஸ்ட் ஆகிறதுக்கு அங்கே ஒரு விஷயமும் கிடையாது. அதை விட உங்களுக்கு இயற்கை பெரிய பெரிய விஷயத்த வச்சிருக்கு. ஒரு அனுபவசாலி சொன்னால் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா அவன் அனுபவிச்சு சொல்கிறான்டா அப்படின்னு கூடிய அந்த ஒரு விஷயம் வரும். அப்போ நீங்கள் எதுவுமே அனுபவிக்காமல் சில விஷயங்களை நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னாலுமே சில பேரோட பேச்சு இங்கே எடுபடுறது கிடையாது. நீ அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு கூடிய கேள்வி தான் வரும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் போது அதோட வேல்யூன்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் உங்களால் அதில் சக்ஸஸ் பண்ண முடியல, நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னா சக்ஸஸ் இல்லை. அப்போ அதில் பண்ண முடியல அப்படின்னா அதில் ஒரு அனுபவத்தை கெயின் பண்ணியிருக்கீங்களா, இப்பெல்லாம் போனால் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியருக்குள்ளே போச்சு அதனால் நீ இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் பல பேருக்கு இன்றைக்கி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்களாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி தோத்தவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இப்போது அலிபாபா நிறுவனத்தோட சிஇஓ ஜாக்மாவாக இருக்கட்டும், அவர் வேறு ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினச்சாரு ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த அசிங்கம் அவருக்கு ஏற்பட்ட அவர் நினச்ச மாதிரி போகாத சில விஷயங்கள்னால வேறு ஒரு விஷயத்துக்குள்ள மாறினார். அப்போ அது இயற்கை வேறு ஒரு விஷயத்த வச்சுருந்தது. அப்போ என்ன இந்த விஷயத்தை பண்ணாதீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ சொல்லித்தரார். இப்போது நீங்கள் வாரன் பஃபட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஷேர் மார்க்கெட்டில் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு பத்து முட்டை இருக்குன்னா பத்து முட்டைத்துக்கு ஒரே இடத்துல வைக்காதீங்க, ஒரு ஒரு இடத்துல வைங்க அப்படின்னா வேறு வேறு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வேறு வேறு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றது அவரோட ஒரு விஷயம். எதுக்கு இதை சொல்கிறாரு, அவர் அந்த ஒரு விஷயத்தை பண்ணி அதனால சில விஷயங்களை வந்து இழந்திருப்பாரு அதனால் அந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறாரு. அப்போ அந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ கொடுக்குது. அப்போ அவர் லாஸ் பண்ணியிருந்தாலுமே அது அவரோட ஃபெயிலியராக இருந்தாலுமே மற்றவங்களுக்கு அதை சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக தானே தெரியுது. அப்போ நீங்கள் இங்கே தோற்கிறது அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் தோற்கிறீங்கன்றது நீங்கள் தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்களே தவிர எல்லாமே இங்கே அனுபவம் தான். அனுபவம் மட்டும்தான் உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகும். அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை போய் ஒரு கத்தியை எடுத்து இப்படி பார்க்குது, பார்த்துட்டு இப்படி இப்படி தொடுது, கையை கிழிச்சிடுது, கையை கிழிச்சிருந்த போது ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரத்தம் வருதுன்றது ஒரு ஃபீல் பண்ணுது, வலிக்குதுன்றத ஃபீல் பண்ணுது, எரியுதுன்றத ஃபீல் பண்ணுது அப்படின்போது மீண்டும் அந்த கத்தி அது கையில் எடுக்கும்போது கவனத்துடன் எடுக்கும். இப்போ என்ன கிடைச்சது இங்கே அப்படின்னா அந்த அனுபவம் கிடைச்சிது. அப்போ அந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு நல்லதா அப்படின்னா நல்லது தான். ஏன்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி கூர்மையாக இருக்குன்னா வெட்டும், கையில் குத்தும், கிழிக்கும்ன்றது தெரியறது எப்படின்னா அந்த அனுபவம் கிடைச்சதுனால தான் தெரியுது. அப்போ இதை விட ஒரு பெரிய விஷயத்துக்கு அது போகும்போது வளர்ந்து வளர்ந்து போகும்போது இது தெரியாமல் வளர்ந்தால் எப்படி இருக்கும், அப்போ அது தெரிஞ்சுட்டு தான் வளரணும். அப்போ தான் இன்னொருத்தவங்களையும் அதை பாதுகாக்கும், இந்த குழந்தை அடுத்தவங்களையும் பாதுகாக்கும், ஏதோ கையில் எடுக்காத குத்திடும் கிழிச்சிடும் சொல்லி அடுத்தவங்களுக்கும் அதை கற்றுத்தரும். அப்போ இதோட அனுபவம் இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி பிரயோஜனப்படக்கூடிய அளவில் இருக்கோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உங்களையும் தாண்டி மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து நீங்கள் லாஸ்ட் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எல்லாமே அனுபவங்கள், அந்த அனுபவம் தான் உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் உங்களை வளர்ச்சி பாதிக்கு கொண்டு போகும் சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.